Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான கனவாய் மீன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த கிரேவியை பாத்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சாதத்துக்கு ரொம்ப பக்கவான காம்பினேஷன்ல இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த மீன் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அரை கிலோ அளவுக்கு கனவாய் மீன் வந்து எடுத்து அதை இந்த மாதிரி தோல் எல்லாம் உரிச்சிட்டு நல்ல குட்டியான பீஸுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுமே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இது ரெண்டு கொஞ்சம் வறுப்பட்டதும் இதில் வந்து 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்க்கும்போது நல்ல மணமாக டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இது வந்து 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுமே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா 6 பல் பூண்டு எடுத்து அதையும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். நல்லா நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி உரலில் போட்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரில் வாரது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வறுபட்டதும் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து அதை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். நான் வந்து இதில் தக்காளி பழம் சேர்க்க கிடையாது. தக்காளி பழம் சேர்க்காமலே நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கனவாய் மீன் கிரேவி. நம்ம வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து பண்ணியிருக்கோம். அதனால் வெங்காயத்தோட அளவு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்துக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலரில் நல்லா வதங்கி வந்ததும் இதில் வந்து நம்ம பொடிகளெல்லாம் சேர்த்துடலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நல்ல காரமான மிளகாய்த்தூள் தான், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அப்புறமா மல்லித்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த பொடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுபடணும், அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1 30 செகண்டுக்கு இது இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது 1-2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ பாருங்கள் 1-2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த ஆயிலெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கனவாய் மீன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கனவாய் மீனில் இருக்கக்கூடிய அந்த தலையை வந்து ரிமூவ் பண்ணிடுவீங்க. பிடிக்காதவங்க அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வேக விடணும். 1-15 நிமிஷத்துக்காவது நல்லா வேக விடணும். கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1-10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக விடணும். கடைசியாக இந்த 2 தூள் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம கடைசியாக சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இது 1-10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருந்து வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 1-10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் 1-5 நிமிஷம் கூட இதை நம்ம வேக வைக்கணும். இதில் வந்து அந்த ஆயிலெல்லாம் நல்ல மேலோட்டமாக திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும், அப்போ தான் கரெக்டான பக்குவம். இப்போ இது இன்னும் 1-5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள் 1-5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. நல்லா கிரேவியாக சூப்பராக நம்மளுக்கு கனவாய் மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தொக்கா வேணும் அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சுவையான கனவாய் மீன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய் பாய்.